Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு என் ஒய்ஃப் ஆக்சிடென்ட் பண்ணா? தற்செயல பண்ணனா இல்ல அவனுக்கு ஏதாவது மோட்டிவ் இருந்துச்சா? பூமியை கொலை பண்ணவ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். கொலை பண்ண சொன்னது ஒரு லேடி தான் சொல்லிருக்கான். இப்போ கிருஷ்ணா அங்கதான் போறாரு. நாமளும் கிளம்பி அங்க போவோம். அந்த கொலைகாரன் நம்மள கை நீட்ட வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணா அப்புறம் என்ன பண்றான்னு பாக்கலாம். அப்ப கண்டிப்பா உண்மை தெரியும்ல. அத்தைக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்ல வேண்டாம். அப்புறம் இவங்க பதட்டப்படுவாங்க, நானும் வரேன் வேற சொல்லுவாங்க. அது தேவையில்லாத சிக்கலை உண்டாக்கிடும். நாமளே தனியா போலாம். அத்தை என்னம்மா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் போகணும், நான் போயிட்டு வருவா. சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க அத்த. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோவையும் அடிச்சிட்டேன். இந்த ஒரு போட்டோவை இந்த ஒரு காரணத்துக்காக தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். உள்ள இருக்கிற கிரிமினல் மட்டும் நீ தான் கொலை செய்ய சொன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அடிச்சிடுறேன். இந்த போட்டோவை மட்டும் இல்ல, உன்னையும் தான். ஆமா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா? நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? புரியுதா? போங்க சார். சொல்லுங்க சார், யார பாக்கணும் சார்? என் பேர் வரும் இன்ஸ்பெக்டர் குணசீலன். பாக்கணும் இன்ஸ்பெக்டர் முக்கியமான என்கொயரில இருக்காரு, இப்ப பாக்க முடியாது சார். நான் வருண் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பூமியோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க, அவர் கண்டிப்பா என்ன மீட் பண்ணுவாரு. என்ன விஷயம்னாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவர் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான என்கொயரி சார். பூமிய வைஃப் சார், அவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதே என் வைஃபோட மர்டர் கேஸ் தான். அவர் தான் எனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தையே சொன்னாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. அதனால தான் இங்க வந்திருக்கேன் சார். நீங்க என்ன சொன்னாலும் இதுதான் பதில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யோ, என்னைய சத்தாங்க சார்? இவர் உங்களை பார்க்கணுமா? வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரு. என்கவரி நடக்கிற இடத்துக்கு போகணும்னு ஒத்த கால நிக்கிறாரு சார். நீங்க சார், சார் நான் வருண், பூமியோட ஹஸ்பண்ட். இப்ப எனக்கு போன் பண்ணி கூட பேசுறீங்களே சார். ஓ, அந்த வருணா? தெளிவா எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். சீக்கிரம் உண்மை தெரிய வரும்.
வேன் வச்சு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது ஒரு லேடின்னு சொன்னான்னு சொன்னீங்கல்ல, அந்த லேடி யாருன்னு சொன்னானா சார்? அதான் சொல்றேன்ல, சில விஷயங்களை அவன் ஃப்ளோல சொல்றான், அப்புறம் அலர்ட் ஆயிடுறான். அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி தான் விஷயத்த கறக்க வேண்டியது இருக்கு. சார், எனக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என் வைஃப கொலை பண்ண சொன்ன அந்த லேடி யாரு? அவ பேர் என்ன? எந்த ஊர் அவ? அவளை அவன் நேரா பாத்துருக்கா? அவ கருப்பா செவப்பா? அவ எப்படி இருப்பா? இதுல ஏதாவது ஒரு தகவல் போதும் பிளீஸ் சார். மத்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க அப்புறம் விசாரிச்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயம்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. அவன் வாயை திறக்க வைக்கிறதுக்கு நாங்க ஒரு நாள் பூரா போராட வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணுங்க சார், அவன் வாயை திறந்தா நான் கேட்டு சொல்றேன். சார், அவன் கொலைகாரன் தானே? கூலிக்கு கொலை பண்ற பொறுக்கி தானே? அவங்கிட்ட ஏன் சார் பேசிட்டு இருக்கீங்க? விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையை சொல்ல போறான். கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க சார். வருண் சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் விசாரிக்க முடியாது. நாம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சில நேரங்கள்ல ஜாக்கிரதையாவும் நிதானமாவும் தான் விசாரிக்கணும். சரிங்க சார், நீங்க அவனை நிதானமா விசாரிங்க. எனக்கு வேண்டியது ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். அவனை கொலை பண்ண சொன்னது அந்த போட்டோல இருக்கிற பொண்ணா இல்லையா, அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க சார், போதும். மிஸ்டர் வருண், இதெல்லாம் அவன் பேச தயாரானதான் எல்லாம் வரும். அவன் தான் கல்லூரி மங்க மாதிரி எந்த பதிலும் சொல்லாம இருக்கானே, எப்படி கேட்க முடியும்? சார், நீங்க கேட்க வேண்டாம். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்ககிட்ட பேச விடுங்க சார். நான் அவங்ககிட்ட பேசி அந்த போட்டோவை காமிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் சார். என்ன வருண், எங்களுக்குலாம் விசாரிக்க தெரியல, நீங்க தெளிவா விசாரிச்சிருவீங்களா? வேணா அந்த காகி சட்டை கழட்டி தரேன், நீங்க போட்டுக்கிறீங்களா? சார், சாரி சார், சாரி, நான் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என் ஒய்ஃபை இழந்தவன் சார், என் வாழ்க்கையை இழந்தவன், என் நிம்மதியை, என் சந்தோஷத்தை, என் கனவை, என் லட்சியத்தை எல்லாத்தையும் இழந்தவன் சார். அவங்கிட்ட கெஞ்சி கேப்பன் சார், மன்றாடி கேப்பன், கால விழுந்து கேப்பன். அதத்தான் நான் கேக்குறேன்னு சொன்னேன் சார். வருண், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ரூல் படி ஒரு குற்றவாளிய அவனால பாதிக்கப்பட்டவங்க முன்னாடி நிறுத்த கூடாது. அவங்க ஆத்திரத்துல ஏதாவது பண்ணி பிரச்சனையானா என்ன பண்ண முடியும்? என்கொயரி காம்ப்ளிகேட் ஆயிடும் சார். எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரியணும். அது தெரியலன்னா எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த உண்மையை வச்சுதான் நான் என் லைஃப்ல மிகப்பெரிய டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு சார். ப்ளீஸ் சார், என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார். பாருங்க வருண், நீங்க ஏன் முன்னாடி எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துக்கிறீங்க? நீங்க குற்றவாளி முன்னாடி இருந்தா என்னென்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு நீங்க போயிட்டு நாங்க கூப்பிடுறப்ப வாங்க. இப்ப கிளம்புங்க சார். சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு சொல்லக்கூடாதா சார்? என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சுக்கங்க வருண், சொன்னா புரிஞ்சுக்கங்க. போங்க, நான் விசாரிச்சுட்டு சொல்றேன். கண்டிப்பா போன் பண்றேன். போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.